காஞ்சி மகாசுவாமிகள் வழங்கிய தெய்வத்தின் குரல் என்ற நூலினை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இதில் அடுத்த தலைப்பு அரசு. அரசும் மதமும் என்ற தலைப்பில் வாசிக்கிறேன். தர்ம சக்கரம் பகவானின் அருட்சூசகம். நமது பாரத நாடு விடுதலை அடைந்திருக்கும் இத்தருணத்தில் இந்த புராதன நாட்டு மக்கள் யாவரும் ஒரே மனதுடன் ஸ்ரீ பகவானை மனமுருகி துதிக்க வேண்டும். நமக்கு மேன்மேலும் மனோபலத்தையும் தொன்று தொட்டு நமது நாட்டின் தனி சிறப்பாக உலகம் முழுவதிலும் பெருமை பெற்று தந்துள்ள ஆத்மீக துறையில் நாம் நன்கு ஈடுபட சக்தியையும் கொடுத்தருளுமாறு வேண்டுவோம். அவரது அருளால் தான் நமக்கு கிடைத்திருக்கும் இச்சுதந்திரத்தை நாம் உண்மையான சுதந்திரமாக காப்பாற்றிக் கொள்ளவும், அதன் வழியே நமது நாட்டினர் மட்டுமல்லாது உலகின் கண்ணுள்ள எல்லா மக்களும் மனநிறைவு வாழ்வு நிறைவு வாழ்வு என்பதன் நிரந்தரமான ஆனந்தத்தை பெற உதவி செய்யவும் முடியும். பாக்கியவசமாக நமது சுதந்திர பாரதத்தின் கொடிக்கு நடுவில் நடுநாயகமாக பகவானது தர்மஸ்வரூபமான சக்கரம் இடம்பெற்றிருக்கிறது. இக்கொடியின் அமைப்பை திட்டமிட்ட தலைவர்களின் கருத்து வேறு விதமாக இருப்பதாக தோன்றினாலும் கூட, நாமோ பகவானே இந்நாட்டின் உயிர்நிலை, அவரை சுற்றியே பிரஜைகளின் வாழ்க்கை முழுவதும் படர்ந்திருப்பதுதான் என்பதை நமக்கு நினைவூட்டவும், அவரது காப்பு சுதந்திர பாரதத்திற்கு எப்போதும் உண்டு என்று காட்டும் முகமாகவும் தான் அவரது இத்தர்ம சக்கரம் நமது கொடி நடுவில் இடம்பெற கருணை கூர்ந்திருக்கிறார் என எண்ணுகிறோம். அடுத்தது உண்மையான செக்யூலரிசம். சுதந்திர பாரத அரசாங்கமானது மத விஷயமாக பின்பற்ற வேண்டிய கொள்கை செக்யூலரிசம் என்பதாக இருக்க வேண்டும் என்பதே தற்போது அரசியலாரின் கருத்தாக உள்ளது. இந்த செக்யூலரிசம் என்பது அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்ததாக இல்லாதிருப்பதே என்று அவர்களால் பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது. இது சரியான கருத்தல்ல என எடுத்துக்காட்டி, செக்குலரிசம் என்பது உண்மையில் யாது என்று தெரிவிக்க வேண்டியுள்ளது. தற்போது எண்ணுவது போல் அது அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்து, அதாவது மத தொடர்பே அற்று இருப்பது அல்ல. மாறாக அது அரசாங்கமானது எந்த ஒரு மதத்தையும் மட்டும் சாராது எல்லா மதங்களையும் ஆதரிப்பதாக இருப்பதே என்பதுதான் சரியான பொருள். ஒரு நாட்டின் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே சார்ந்து பிற மதங்களை இழிவும் அழிவும் செய்யாது எல்லா மதங்களையும் ஏற்ற இறக்கமின்றி சமபாவத்துடன் ஆதரித்து அவை யாவும் பரஸ்பர பகையின்றி தழைத்தோங்க உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கையையே உண்மையான செக்யூலரிசம் ஆகும். அடுத்தது மக்களின் உள்ள உயர்வில் அரசின் பொறுப்பு. பிரஜைகளின் உடல் நலத்திற்கும் உலகியல் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் வழிவகைகள் காண்பதான விவசாயம், பொருளாதாரம், உலகியலை மையப்படுத்திய கல்வி, சுகாதாரம், உள்நாட்டு வெளிநாட்டு பாதுகாப்பு ஆகியவற்றை அபிவிருத்தி செய்வது ஓர் அரசாங்கத்தின் முக்கியமான பொறுப்பு என்பது உண்மையாயினும், அதோடு பொறுப்பு முற்றிலும் முடிந்துவிட்டதாக கருதுவதற்கு இல்லை. உடலை விட முக்கியம் உள்ளமே அன்றோ? பிரஜைகளின் அந்த உள்ளமாம் உயிரை அபிவிருத்தி செய்வதை ஓர் அரசாங்கம் புறக்கணிக்க முடியுமா? உள்ளுயர்வு பெறாத மக்கள் கூட்டம் வாழும் நாடு நாடாகுமா? உயர்ந்தோர் மாட்டே உலகு என்பதன்றோ ஆன்றோர் சான்றோர் அறிவுரை? எனவே ஒரு நாட்டின் பரிபாலனத்திற்கு பொறுப்பேற்றுள்ள அரசாங்கம் நாடு நாடாக இருக்க வேண்டுமாயின் மக்களின் உள்ளத்தை உயர்த்தவும் நிச்சயமாக உதவி புரியத்தான் வேண்டும். இந்த உள்ள உயர்வை அளிப்பது மதமாகவே இருப்பதால் அதன் அபிவிருத்தியில் அரசாங்கத்திற்கு பங்கு இருக்கிறது என்பதும் நிச்சயம். உலகியலில் செய்யும் எந்த அபிவிருத்தியையும் நிலைத்து நிற்பதான பயனும்
பயனால் விளைவதான ஆனந்தமும் தரவில்லை என்பதை கண்கூடாக காண்கிறோம். இந்த அபிவிருத்தி தற்காலிகமாகவே முடிவதாகவும் அதனை பெற மீண்டும் மீண்டும் போராடுவதாகவும் அப்போராட்டத்தில் பலவிதமான வர்க்க பேத போட்டி பொறாமைகளும் சண்டைகளும் எழுவதாகவும் மொத்தத்தில் அமைதி குலைவதாகவே காண்கிறோம். இன்றைய கண்டுபிடிப்புகளால் உலகியல் சுகசாதனங்கள் கணக்கின்றி பெருகிக்கொண்டே போவதில் எத்தனை பெற்றாலும் திருப்தி பெறாமல் மேன்மேலும் அதே தேட்டத்தில் ஓடி சாந்த வாழ்வு என்னவென்றே அறியாதவர்களாக இருக்கிறோம். சுவரை வைத்தே சித்திரம் என்றபடி உடல் நலனை ஓம்பத்தான் வேண்டும். ஆயினும் சித்திரம் தீட்டவே இச்சுவர், உள்ளத்தின் உயர்வான உயிரின் நிறைவே அச்சித்திரம் என்பதையும் நாம் மறவாது பொன்னே போல் மனதில் பொதிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் நலிவும் அழுக்கும் ஊறும் உலகியல் சுவரை கெட்டிப்படுத்துவதும் அழகுபடுத்துவதுமான ஓயா முயற்சியிலேயே ஈடுபட்டு அதோடு சேர்ந்து வரும் போட்டி பொறாமை போராட்டத்தில் அமைதி இழந்து மேலும் மேலும் தேவை தேவை என்னும் குறைவாழ்வில் வாழ்நாளை வீணாக்குவதோடு முடிந்து போய்விட்டோமாயின் நாம் ஆறறிவு பெற்றும் அறியாதவராகவே முடிந்த பரிதாபமாகத்தான் ஆகும். குறைவாழ்வை நிறைவாழ்வாகவும் போராட்ட பொறாமையை அன்பு வழியில் நின்று பெரும் அமைதியாகவும் வந்து வந்து மறையும் தற்காலிக இன்பத்தை நிரந்தர ஆனந்தமாகவும் மாற்றும் உள்ளத்தின் உயர்வு என்ற சித்திரத்தை சுவரின் மீது தீட்டிக் கொள்வதற்கு உபாயம் காண்பதே நாம் செய்ய வேண்டுவது. உள்ள உயர்வு நல்கவல்ல அந்த உபாயம் நல்லொழுக்கமாம். தர்மமும் தெய்வபக்தியும் ஆத்ம சிந்தனையும் திரிவேணியாக கலக்கும் மதவியலே ஆகும். வலிவூட்டும் மூன்று மூலிகை சாறுகளின் கலவையான திரிபலா என்றும் இம்மூன்று அங்கம் கொண்ட மதவியலை கூறலாம். அழியும் மூலிகை சாற்றினால் சித்திரம் தீட்டுவது போலன்றி இந்த அழியாத சஞ்சீவினி மூலிகையால் மதவியல் சித்திரத்தை நாம் உலகியல் சுவரின் மீது தீட்டிக் கொண்டால் பிறவி பயன் பெற்று அமரமான பூரண வாழ்வின் பேரானந்தத்தை பெறுவோம். சுவரை நல்ல முறையில் கட்டித்தருவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள அரசாங்கத்திற்கு அது காரணமாகவே அச்சுவரான உலகியல் முன்னேற்றத்திலேயே நமது முழு கவனத்தையும் ஈடுபடுத்துவதான திட்டங்களை வகுத்து நம்முடைய வாழ்வின் நிறைவுக்கு ஊறு செய்யாமல் சுவரில் நம் கவனம் எந்த அத்தியாவசிய வரம்போடு நிற்க வேண்டுமோ அந்த அளவுக்கே தானும் கட்டுப்பட்டு நம்மையும் கட்டுப்படுத்தி சுவரின் உத்தேச பயனான சித்திரமாகிய உள்ளத்தின் முன்னேற்றத்தில் நம் கவனத்தை திருப்பி விடுவதில் நிச்சயமாக பங்கு உண்டு. அடுத்து மத விஷயத்தில் அரசின் பங்குக்குள்ள வரம்பு. பங்கு உண்டு என்னும் போதே கூர்த்த ஜாக்கிரதையுடன் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமும் கூற வேண்டும். என்னவெனில், நாட்டைச் சேர்ந்த பிரஜைகளின் உள்ள உயர்வுக்கு உபாயமான மதாபிமானத்தை வளர்த்து கொடுப்பதில் அரசாங்கத்திற்கு ஒரு பங்கு மட்டும்தான் உண்டு என்பதேயாகும். அதாவது, மதத்துறையில் அரசாங்கமே முற்றிலும் பொறுப்பேற்பது ஒருபோதும் ஏற்கத்தக்கதல்ல. மத வளர்ச்சியில் தன் பங்கை ஓர் அரசாங்கம் மறக்கலாகாது என்பது எவ்வளவு முக்கியமோ அதனினும் முக்கியம் அப்பங்கின் வரம்பை கடந்து அது செயலாற்றலாகாது என்பதாகும். இதன்படி மத விஷயங்களில், கோட்பாடுகளில், பழக்க வழக்கங்களில் ஓர் அரசாங்கமே நேரடியாக பிரவேசித்து எதுவும் செய்தல் அறவே கூடாது. அடுத்தது, மத கொள்கைகளுக்கு முரணான சட்டங்கள் கூடாது. அதாவது, எல்லா மதங்களுக்கும் ஒரே போல் ஆதரவளிப்பதான சரியான செக்யூலரிசமோ, எம்மதத்திலும் சம்பந்தம் கொள்ளாத தவறான செக்யூலரிசமோ எதனை அரசாங்கம் ஏற்கின்ற போதிலும் அரசியலாரின் சமூக கொள்கைகளுக்கு பொருந்தும் வகையில் மதங்களில் வகுத்துள்ள விதிகளுக்கு முரணாக சட்டமியற்றும் அதிகாரத்தை அரசாங்கம் கை கொள்ளலாகாது. எம்மதத்திலும் சம்பந்தப்படுவதில்லை என்ற தவறான செக்யூலரிசத்தை மேற்கொண்ட பின்பும் எதிர்மறை சம்பந்தமாக மதவிதிகளில் இவ்வாறு
துர்ப்பிரவேசம் மட்டும் செய்யலாம் என அரசாங்கம் கருதுமேயாகில் அதனை நாம் ஏற்பதற்கு இல்லை. அடுத்தது, மத கொள்கையை மீறினால் அதிலும் சமநீதி காட்ட வேண்டும். எனினும் தவிர்க்க முடியாமல் அவ்வாறான ஒரு நிலையை தாங்கிக் கொள்ள நேரிடின் அப்போது ஒரு விஷயத்தை வலியுறுத்த விரும்புகிறோம். அதாவது, மதவீதிக்கு முரணாகவும் தமது சமூக கொள்கைக்கு ஏற்ப சட்டமியற்றலாம் என ஓர் அரசாங்கம் கருதுகையில் இக்கருத்தை நாட்டின் சகல பிரஜைகள் குறித்தும் ஒரே போல் அமல் செய்வது, அதாவது நாட்டில் வழங்கும் எல்லா மதங்களின் விதிகளையும் கருதாது சமமாக அமல் செய்து பிரஜைகள் அனைவருக்கும் சம அந்தஸ்து வழங்குதல் என்ற கொள்கையை ஆதார கொள்கையை பின்பற்ற வேண்டும். சில மதஸ்தரின் மதவிதிகளில் மட்டும் புகுந்து மாற்றுவது, மற்றவர்களை தொடாமல் விடுவது என பாரபட்சம் செய்தால் ஜனநாயக குடியரசு என்பதன் அஸ்திவார கொள்கையிலேயே ஒன்றான சகலருக்கும் சம உரிமை என்பதை அரசாங்கமே முறித்த மாபெரும் தவறாகும். அடுத்தது, அரசின் எல்லைக்கு அப்பாற்பட்ட துறை. எத்துறையிலும் சட்டம் வகுப்பதற்கு முன் அத்துறையில் ஆழ்ந்த அறிவும் தேர்ந்த அனுபவமும் பெற்ற நடுநிலையாரான தக்கோரிடம் அது குறித்து ஆலோசனை கோரி பெற வேண்டியது ஓர் அரசாங்கத்தின் கடமையாகும். இதன் பொருட்டு ஒவ்வொரு துறைக்கும் ஓர் அறிஞர் குழு அமைக்கப்பட வேண்டும். பொருளாதார வளர்ச்சி, பாதுகாப்பு என்ற இரண்டிலேயே ஒருவாறு அடங்கிவிடும் ஒன்றாக அரசாங்க பணியானது உலகெங்கிலும் வழக்கமாகிவிட்ட இன்றைய நிலையில் மதம் என்ற துறையை பார்க்கும் இடத்தோ அது அப்பணியின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மா என்பதன் சம்பந்தம் உள்ளதாக இருக்கிறது. ஆட்சி புரிவோருக்கு இத்துறையில் அறிவோ மத உணர்ச்சி என்பதை கூடவோ இருக்க வேண்டிய தேவையில்லை என்றும் ஆகியுள்ளது. எனவே இத்துறை அரசாங்கம் உள்ளே பிரவேசித்து சட்டம் வகுக்க இடம் தராத ஒன்றாக உள்ளது என ஆகிறது. அடுத்தது, எல்லா மதங்களின் பிரதிநிதிகளையும் கொண்ட சுதந்திரம் பெற்ற தனி அமைப்பு. இதன் தொடர்ச்சியாக இத்துறையில் ஏனைய துறைகளில் போல அரசாங்கம் தனக்கு ஆலோசனை அளிப்பதற்காக குழு நியமிப்பதென்றில்லாமல் தான் அறவே விலகி நின்று மதத்துறை சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுத்து நடத்த முழு நிர்வாக பொறுப்பு பெற்ற சட்டப்படி பூர்ண அதிகாரம் கொண்டதொரு சுதந்திரமான தனி அட்டானமஸ் அமைப்பை நிறுவ வேண்டியது அவசியமாகிறது. அதன் சிபாரிசின் மீதே தேவை ஏற்படின் அரசாங்கம் சட்டம் வகுக்கலாம். பல மதங்கள் வழங்குகின்ற இந்நாட்டில் அவை அனைத்திற்கும் பொதுவான பக்தி, ஆத்ம சிந்தனை, அன்பு, உண்மை, நேர்மை, தொண்டு, பணிவு ஆகியவற்றை அப்பல மதங்களையும் சார்ந்த எல்லா பிரஜைகளுக்கும் வளர்த்து கொடுப்பதற்காக திட்டங்கள் வகுத்து நடத்தும் பொருட்டு எல்லா மத பிரதிநிதிகளும் ஒன்று கூடி பணிபுரிவதே முக்கியமாக இச்சுதந்திர அமைப்பின் நோக்கமாக இருத்தல் வேண்டும். இதுகாறும் பிரிந்து பிரிந்து சண்டையிடுவதாகவே பெரும்பாலும் இருந்து வந்துள்ள எல்லா மதஸ்தரையும் அதேபோல் ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் உள்ள உட்பிரிவினரையும் அச்சகலருக்கும் பொதுவான மேற்சொன்ன குலநலன்களை வலியுறுத்துவதன் மூலம் இவ்வகண்ட பாரதம் என்ற ஒரே ஐக்கியமான குடும்பத்தினையே சார்ந்த அன்பு அங்கத்தினர்களாகச் செய்யும் பொறுப்பினை ஆற்றுவது இச்சுதந்திர மத அமைப்பின் முக்கியமான பணியாயிருக்க வேண்டும். மக்களுக்கு மன மேம்பாட்டளிப்பதிலும் அரசாங்கத்திற்கு பங்குண்டு என்பதால் மட்டுமின்றி ஓர் அரசாங்கம் அமைதியான முறையில் செயல்பட நாட்டின் சகல பிரிவினரும் ஐக்கியமுற்றிருப்பது அத்தியாவசியம் என்னும் காரணத்தினாலும் இப்பணிகளுக்கு உதவி புரியும் மேற்படி அமைப்பின் நிதி தேவை முழுவதையும் அரசாங்கமே ஏற்க வேண்டும். மேற்படி அமைப்பில் இடம்பெறத்தக்கவர் யாவர் தங்களது மத நூல்களை பயின்று தேர்ச்சி பெறுவதற்கும் அம்மத அனுஷ்டானங்களை உரியவாறு புரிவதற்குமே வாழ்வை அர்ப்பணித்த பெரியவர்களாக அவர்கள் இருத்தல் வேண்டும். இந்த யோக்கியதாம்சங்களோடு உலக நடப்புகளில் பரிச்சயமுள்ளவராகவும் மக்களோடு நன்கு பழகி அவர்களது மனப்போக்குகளை அறிந்தோராகவும் நடைமுறை கண்ணோட்டம் கொண்டவராகவும் நிர்வாக அறிவு பெற்றவராகவும் உள்ளவர்களும் அதில் அங்கம் வகிக்க வேண்டும்.
இத்தகையாரே இத்துறையில் என்ன செய்ய வேண்டுமோ, எப்படி மக்களை அதில் முன்னேற்ற வேண்டுமோ, அப்படி அவற்றை பக்குவமாக செய்யவியலும். நாட்டில் உள்ள எல்லா மதங்களின் பிரதிநிதிகளாகவும் மேற்சொன்ன தகுதி பெற்றோராக நம்பப்படும் மதத் தலைவர்களுக்கு அங்கத்துவம் அளித்து இச்சுதந்திர மத நிர்வாக அமைப்பு உருவாக்கப் பெற்று இத்துறையின் நேரடி பொறுப்பு அதனிடமே ஒப்புவிக்கப்பட வேண்டும். அரசாங்கமும் இத்துறையில் நேரடியாக தலையிட்டு எந்த மாற்றமும் செய்தல் அறவே கூடாது.